வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். இனிக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக புயல் வேகத்தில் பரவிக்கிட்டு இருக்க ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 65S இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி யார், டேரக்டர் யார், மியூசிக் டேரக்டர் யாருன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் தான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்தது, அதனால் அது மட்டும் கன்ஃபார்மான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இவர் தான் டேரக்டர், இவர் தான் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் அந்த டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்கள், மியூசிக் டேரக்டர் வந்து அனிருத் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோசியல் மீடியாலேயே நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன காரணம், எப்படி இது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 64 மாஸ்டர்ன்ற படத்தில் இப்போ தளபதி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக தளபதி 65 ரெடி ஆக போது அது சன் பிக்சர்ஸ் தான் ஓகே பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சேலரியும் லாக் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 80 crores 90 crores வரைக்கும் இந்த படத்துக்கு தளபதியோடைய சேலரி இருக்க போது. அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு நிகரான ஒரு சேலரியை நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் வாங்குற ஒரே ஆளாக தளபதி அவர்கள் தான் இருக்கார் அப்படின்றதையும் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் சார் வந்து இப்போ தர்பாருக்கு வந்து 100 crore சம்பளமாக வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக தளபதி அவர்கள் தான் இப்போ 80 to 90 crores வந்து ஒரு சேலரியாக வாங்குறாரு அப்படின்ற போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி 64 மேலே இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கு. எப்போ வந்து நம்மளுடைய தளபதி 64 அடுத்த செகண்ட் லுக் ரிலீஸ் ஆக போது, அந்த செகண்ட் லுக்கில் விஜய் சேதுபதி மட்டும் இருப்பாரா இல்லை கூட சேர்ந்து தளபதியும் இருப்பார் அப்படின்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஏகப்பட்டது இருக்கு. நீங்கள் இந்த செகண்ட் லுக் எப்போ வரும்னு எதிர்பார்க்கீங்க? இந்த செகண்ட் லுக்கில் தளபதி அண்ட் விஜய் சேதுபதி இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை விஜய் சேதுபதி மட்டும் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ் படமாக பாருங்க, தமிழ் படம் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல், தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல தாங்கு மண்டல அடிங்க, பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல போட்டு அமுக்குங்க. புரியுதா? ஃபார் தி லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.